அவங்கள தூக்குல போடுங்க. பொம்மையுடன் விடை பெற்ற சிறுமி, சுற்றி வளைக்கப்பட்ட தமிழிசை, கொதிக்கும் எதிர்கட்சிகள், ஸ்தம்பித்தது புதுச்சேரி. புதுச்சேரியில் உள்ள சோலை நகரில் கடந்த மார்ச் 2 5ஆம் வகுப்பு பயின்று வந்த 9 வயதான சிறுமி ஒருவர் மாயமானார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு சிறுமி அம்பேத்கர் நகர் பகுதி வாய்க்காலில் கை மற்றும் கால்கள் கட்டப்பட்டு போர்வையால் உடல் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இதையடுத்து சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறுமி சடலமாக மீட்கப்பட்டதை கண்டித்து சிறுமியின் உறவினர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் முத்தியால்பேட்டை அருகே உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் நேற்று மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே சந்தேகத்தின் பேரில் 7 பேரை பிடித்து போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்தினர். அதில் அந்த பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற 19 வயது இளைஞன் மற்றும் அவனுக்கு உடந்தையாக விவேகானந்தன் என்ற 2 பேரும் சிறுமியை கடத்திச் சென்று வீட்டில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது உறுதியானது. தொடர்ந்து சிக்காமல் இருக்க A1 குற்றவாளி கருணாஸ் என்ற அந்த இளைஞர் போலீசாருடன் சேர்ந்து அவர்களுக்கு உதவுவது போல் சிறுமியை தேடியதும் தெரிய வந்துள்ளது. இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அதில் A1 கருணாஸ் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையானவர் என்ற தகவல்கள் வெளியானது. இதனிடையே குற்றவாளிகள் 2 பேர் மற்றும் சந்தேகப்படக்கூடிய 5 நபர்களின் இரத்த மாதிரிகள் சோதனைக்காக ஜிப்மர் ஆய்வகத்துக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சிறுமியை கொன்ற வழக்கில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர். ஆனால் இந்த சம்பவம் குறித்து பாஜக தரப்பிலிருந்து எந்த எதிர்வினையும் முதலில் வராமல் இருந்தது. இதனை அடுத்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக ஆளாத மாநிலங்களில் பெண்களுக்கு ஏதேனும் சிறிய அளவில் குற்றம் இழைக்கப்பட்டால் உடனடியாக ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தேசிய பாஜக மகளிர் தலைவர் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் உடனடியாக குரல் கொடுப்பார்கள். ஆனால் இச்சம்பவத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? புதுச்சேரியில் நடைபெற்ற மிகவும் வேதனையான சம்பவத்தை கேள்விப்பட்டும் சம்பந்தப்பட்ட ஆணையங்கள் வாய்மூடி மௌனமாக இருப்பது ஏன் என முதலில் கேள்வி எழுப்பினார். இதனிடையே பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு புதுச்சேரி அரசு 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தது. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்த பின்னர் பெற்றோர்கள் சிறுமியின் உடலை பெற்றுக்கொள்ள சம்மதித்தனர். அதனை அடுத்து சோலை நகரில் சிறுமியின் உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. இதை அடுத்து அங்கு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த புதுச்சேரி பொறுப்பு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்தார். அப்போது ஆளுநரே வெளியேறு என்று கோஷம் எழுப்பினர். மேலும் குற்றவாளிகளை சுட்டுப்பிடி என்றும் கோஷம் எழுப்பினர். பொதுமக்களின் எதிர்ப்புக்கு இடையே சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய ஆளுநர் தமிழிசை சிறுமியின் தாயை அரவணைத்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். ஆனால் அவரை புறப்பட விடாமல் சூழ்ந்து கொண்ட பொதுமக்கள் அங்கிருந்து தமிழிசை வெளியேற முடியாமல் கைகோர்த்து நின்றனர். பின்னர் போலீசார் இதில் தலையிட்டு பொதுமக்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி ஆளுநரை வெளியே அழைத்து வந்தனர். ஆனால் ஆளுநரை பின்தொடர்ந்து வந்த பொதுமக்கள் அவரின் கார் முன்பு அமர்ந்து போராட்டம் நடத்தினர். பெரும் போராட்டத்திற்கு பிறகு காவலர்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர். ஆளுநரை முற்றுகையிட்ட இடத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தனர். ஆனால் ஒரு பெண் காவலர் கூட பாதுகாப்பில் இல்லை. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் சிலர் நிற்க வைத்து சுடவும் தூக்கு தண்டனை தரவும் கோரினர். அதை ஆமோதிக்கிறேன், நான் நிலை குலைந்து போயுள்ளேன். அரசிடம் பேசி வேகமாக சிறப்பு விரைவு நீதிமன்றம் உடன் அமைத்து 1 வாரத்திற்குள் அக்குழந்தைக்கு நீதி கிடைக்க வழி செய்வேன், 1 வாரத்திற்குள் தீர்ப்பு வரும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே தனது எக்ஸ் தளத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கண்டனம் தெரிவித்து பதிவிட்டார். அதில் 9 வயது சிறுமி
பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கிறது. பெற்ற மகளை இழந்து பெரும் துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். சிறுமியை மிருகத்தனமாக ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என சிறுமிக்காக குரல் கொடுத்தார் விஜய். இதனிடையே துயர சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன், இந்த சீரழிவை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காவிடில் எதிர்காலம் நம்மை மன்னிக்காது. போதை பொருட்களுக்கு எதிரான நமது குரல் வலுக்கட்டும். போதையில்லா தேசத்திற்கு பாதை போட ஒவ்வொருவரும் களமிறங்குவோம் என தனது எக்ஸ் பக்கத்தில் கமல்ஹாசன் பதிவிட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் இதுவரை 300க்கும் மேற்பட்ட கஞ்சா குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிலோ கணக்கில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பிடித்துள்ளோம். கஞ்சா நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தால் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் முன்வந்து காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கலாம். புகார் அளிப்போரின் விவரம் ரகசியம் காக்கப்படும் என்றார். இந்த நிலையில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பிறகு சிறுமியின் உடல் அவர் பயன்படுத்திய புத்தகப்பை பொம்மையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதற்கிடையே சிறுமி கொலையில் போலீசார் அலட்சியம் காட்டியதாக எழுந்த புகாரை அடுத்து முத்தியால்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை கூண்டோடு மாற்ற அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சிறுமி கொலை வழக்கில் முழு விசாரணை நடத்த ஐபிஎஸ் அதிகாரி கலைவாணன் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கியுள்ளது. இதற்கிடையே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வாதாட மாட்டோம் என புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.